கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமியம் என்ற நிகழ்ச்சிக்கும் உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம் கிராம மிஸ்டரிக்கும் என்ற ஊழியத்தின் மூலியமாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது இதில் எழுநூற்றி நாற்பது முழு நேரம் மிஸ்டரிகள் இதோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறோம் கிராமப்புறங்களில் இருக்கிற சிறுபிள்ளைகளை வாலிபர்களை முதலாவது சந்தித்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டு கொடுத்த பெரிய பாரத்தின்படி இருபத்தி மூன்று வருடங்களாக இந்த ஊழியத்தை கிரமமாக செய்து வருகிறோம் இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் சபையின் அஸ்திபாரங்களே ஆண்டு கொடுத்து இப்படிப்பட்ட பெரிய தரிசனத்தின்படி இந்த ஊழியத்தை செய்கிறோம் பைபிளில் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று எழுதியிருக்கிறது ஆடு ஆடு குட்டி இருக்குதுன்னா ரெண்டையும் சொந்தமாக்கி கொள்ளணும் இல்லை ரெண்டையும் திருடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஆடை திருட நினச்சிங்கன்னா ஆடு முட்டும் முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை காண்பிக்கும் ஆடை திருடுறதை விட ஆட்டு குட்டியை தோல் போட்டு வந்துட்டோம்னா ஆடுகள் தன்னால் பின்னாடி வந்துடும் இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய ஒரு பாரம் தரிசனம் இதைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் ஆண்டு பெரிய ஒரு அறுவடையை ஆண்டு கொடுத்து வருகிறார் இப்பொழுதும் நம் செய்தி கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய ஊழியத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி பணித்தளத்தில் குடும்பமாக ஊழியம் செய்கிற சிஸ்டர் ஜீவா விஜயகுமார் அவர்கள் ஒரு மிஸ்டரி ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்ற ஒரு மிஸ்டருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அதை கவனத்தோடு கூட கேளுங்கள் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பிற்கு உங்களை அர்ப்பணிங்கள் கத்திர உங்களை கட்டாயம் ஆசிர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷினரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் இந்த வசனத்தின்படி துணிச்சலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த மிஷினரியா இருக்கிற மேரி ஸ்லேசர் இவங்க தன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு இடத்த முதல் மிஷினரி பணித்தளமா செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா ஆப்பிரிக்காவை சேர்ந்த காலாப்பார் அப்படிங்கிற இடம் இந்த இடத்த யாராலும் விரும்பப்படாத சுகாதாரமே இல்லாத இந்த இடத்துல முதல் மிஷினரி பணித்தலமா இந்த மேரி ஸ்லேசர் செலக்ட் பண்ணாங்க நம்ம சுகாதாரமே இல்லாத இடத்துல போய் அந்த இடத்துல போய் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் விருப்பப்படவே மாட்டோம் இவங்க பண்ண இடம் அப்படிப்பட்டதான ஒரு இடம் தான் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் மிருக குணம் உள்ளவங்களா கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்கிறதுக்கு தயங்காதவங்களா இருந்தாங்க காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கை வாழ்றவங்களா நரமாம்சத்தை உண்றவங்களா நரபலி செலுத்துறவங்க வணங்குறவங்களா மண்டையோட்ட வணங்குறவங்களா அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த ஜனங்களுக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி துடியா துடிச்சாங்க இந்த மேரி அது மட்டும் இல்லைங்க ரெட்ட பிள்ளைகள் பிறந்தா சாத்தானோட சந்ததின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணு போட்டுருவாங்க அந்த கிராமத்துல இருக்கிற தலைவர் இறந்துட்டார்னா அந்த மனைவி பிள்ளைகளை வெட்டி புதைச்சிருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த காலாபாரோட நிலமங்க இந்த மிஷினரி அந்த இடத்துக்கு போனாங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தாங்க சிறு பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்தினாங்க பிள்ளைகளோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூட ஆரம்பிச்சது ஆயிரம் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் வர ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை அவங்களோட அன்பின் கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தினாங்க அங்கே இருக்கிற கிராம தலைவர்களுக்கு நல்ல ஆசிரியராக இருந்தாங்க நல்ல நீதிபதியா இருந்தாங்க நண்பனா இருந்தாங்க ஆலோசனைக்காரராக இருந்தாங்க அங்க வாழ்ந்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவ அன்பை தன்னோட கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தினாங்க நோயுற்றவங்களுக்கு சிகிச்சை அளித்தாங்க காயப்பட்டவங்களுக்கு காயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஒரு அன்பின் மாடலா அந்த இடத்துல வாழ்ந்து காமிச்சு மொத்தமா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர ஆரம்பிச்சாங்கங்க கடைசி மரண தருவாயில் கூட அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறதுலையே தன்னோட நேரத்தை செலவு பண்ணாங்க பாருங்க அந்த மேரி ஸ்லேசர் ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்து சுகபோகமாக அவங்க வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தன்னோட வாழ்க்கையில் அவங்க ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட நற்கிரியர்களை கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துறதின் மூலமாக அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆதாயப்படுத்தினாங்க இன்றைக்கும் சுவிசேஷத்திற்கென்று கதவை அடைத்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய வார்த்தையினால் அல்ல நம்முடைய வாழ்க்கையினால கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் நாம் இருக்கிறோமா அன்பின் கிரியைகளாய் நாம் செயல்படுகிறோமா அப்படி நாம் அன்பின் கிரியைகளை நாம் வெளிப்படுத்தினோம் என்றால் கர்த்தர் நம்மை படைத்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி மேலே நம்ம சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி கிறிஸ்துவின் நற்கிரிகைகளாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்னைக்காவது சிந்தித்ததுண்டாங்க இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக சுவிசேஷம் நம்ம தேசத்தில் பரவணும் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் கரத்தில் நாம் அர்ப்பணிக்க போகும் அன்னைக்கு மேரியோட பனித்தளம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த காலாபாரா இருந்ததுங்க இன்னைக்கு உங்களோட பனித்தளம் நீங்க வேலை பார்க்கற இடமா இருக்கலாம் நீங்க இருக்கிற குடும்பமா இருக்கலாம் உங்க தெருவா இருக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக அன்பின் கிரியைகளாய் நீங்க வெளிப்படுறீங்களா சிந்திப்போம் செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் வெளிவருகிற இந்த கிராமிய நேர நிகழ்ச்சியை வாஞ்சியோடு நீங்க பார்த்து வருகிறீர்கள் நிச்சயமாகவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்கிற குறிப்புகளுக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து வருகிறோம் கத்தர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எழுநூற்றி நாற்பது மிஷினரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் சிறுவர் இல்லத்திலே வளர்க்கப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் உண்டு இப்படிப்பட்டவர்களை நாங்கள் பராமரித்து வருகிறோம் இவர்களை தேவன் ஆசிர்வதிக்கும் நீங்கள் ஜெபியுங்கள் கடைசி காலை எழுப்புதலுக்கான ஆயுதங்களை தேவன் எங்களை நம்பி கொடுத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அதன்படியாகவே கடைசி கால எழுப்புதலுக்கான ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஐநூறு மிஷினரிகளை எழுப்பும்படி இந்த வருடத்திலே தேவன் எங்களுக்கு பாரப்படுத்தினார் அதன்படியாகவே ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல் கட்டமாக பனிரெண்டு மிஷினரிகளை அழைத்து வந்து எங்களுடைய இடங்களிலே வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் கத்திருந்த முயற்சியை ஆசிர்வதிக்கும்படியாய் இப்படியாக உருவாக்கப்படுகிற மிஷினரிகளை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளிடும்படியாய் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலேயும் தேவ சமூகத்திலே உங்களுக்காக ஜெபித்த பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு இடைபடும்படியாக பேசும்படியாக கத்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் கத்தர் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை குறித்து இந்த நாளே நாம் தியானிக்க போறோம் அந்த குடும்பம் யார் என்று சொன்னால் நோவாவின் குடும்பம் நோவாவுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அநேக நேரங்களிலே கேட்டிருக்கிறோம் வேதத்திலே பலமுறை வாசித்திருக்கிறோம் இதை குறித்ததான சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த நாளிலேயும் நோவாவுடைய வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் இரண்டு காரியங்களை நமக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் நோவா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஜனங்கள் மிகவும் சீர்கெட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் மனுஷகுமாரர்கள் தேவ குமாரத்திகளை பெண் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மிகவும் பாவம் பழுகி ஜனங்கள் சீர்கெட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட கால கட்டத்திலே தேவனுடைய பார்வையிலே நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவன் நோவாவோடு இடைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பாரத்தை நோவாவோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை ஆதியாமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் மூன்று அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறதை வாசிக்க முடிகிறது இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் தான் அவர் இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தில் அவர் படைத்த எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் ஆதாம் ஏவாள் எல்லாரையும் தேவனே உண்டாக்கி அவர்களை பழுகி பெருகப்படி இருந்தார் ஆனாலும் பத்தாவது தலைமுறையில் நோவாவுடைய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த பத்தாவது தலைமுறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நோவாவுடைய வாழ்க்கை திரும்பி பார்ப்போமானால் அந்த ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவனுடைய இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறதாய் சஞ்சலப்படுத்துகிறதாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆதியாவும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி ஆறாம் வசனத்திலயும் போடப்பட்டிருக்குது ஏழாம் வசனத்திலயும் போடப்பட்டிருக்குது ஆண்டவர் அவர் உண்டாக்கின ஜனங்களை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாவத்தை தண்ணிறை போல மக்கள் பருகி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம் எவ்வளவோ வாலிபளுடைய நிலைமை மோசமான நிலைமையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சிறு வயதிலே பிள்ளைகள் பாவத்திற்கு உட்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் எல்லா வயதினரும் தேவனை விட்டு அண்டவராய் ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த நம்பிக்கை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் அன்று நோவாவை தெரிந்து கொண்ட தேவன் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி நாம் இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம் இந்த நாளிலேயும் தேவனுடைய கண்களிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கிடைத்துள்ளது கிருபை கிடைத்ததினால் மாத்திரமே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள் ஒருவேளை உங்களுடைய தெருவில் வசிக்கிறவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் உங்களோடு அலுவலகத்திலே பணிபுரிகிறவர்களாக இருக்கட்டும் அநேகர் இந்த கொரோனா நிமித்தமாக மறித்து போய்விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு வரையும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்கள் மீது வைத்த மிக பெரிய அந்த கிருபை இந்த கிருபை நோவாவுக்கு மாத்திரம் இல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையை பெற்று கொண்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கறதுக்கு தேவன் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுகிறார் உங்களோடு உணர்த்துகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நோவாவுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்திய என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில நீடிய பொறுமை உள்ளவராய் நோவா காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு இந்த மக்களெல்லாம் நான் அழிக்க போறேன் நீ ஒரு பேலையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கொப்பையர் மரத்தை அறுத்து எத்தனை அளவு சொல்றாங்களோ அதே போல அகலம் அதே போல நீளம் அதே போல உயரம் என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதே போல அழகான பேலையை நோவா செய்து முடிக்கிறார் கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நோவாவை குறித்து ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளையை நம்ம நிறைவேற்றுறவங்களா நம்ம இருக்கிறோமா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்களாம் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை நோவா வாழ்ந்த நாட்களில் அவர் மலையை பார்த்ததே இல்லை இருந்து தண்ணி விழும் அப்படிங்கிற காரியம் அவருடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருந்தது ஆனாலும் கத்தரிடத்துல கேட்ட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை நோவா நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த நோவா தன்னுடைய அந்த பேழையை கெட்டுவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆணுச்சு நூறு ஆண்டுகளும் பொறுமையோடு ஆண்டவர் கொடுத்த அந்த பணியை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை நம்முடைய பணியில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில கொடுக்கறாங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொன்னால் அதை வந்து சீக்கிரத்துல முடிச்சுட்டு சீக்கிரம் தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா நோவாவுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் இல்லை பல வருடங்களாக அந்த காரியத்தை நோவாக செய்து கொண்டே இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த காரியத்தை நீடிய பொறுமை உள்ளவராய் செய்தார் ஒருவேளை கூட வேலை பார்த்தவங்கலாம் அவருக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது எத்தனையோ பேர் அவர் செய்த பணியை பார்த்து கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஏலனமாக பேசுனாங்க ஆனால் அந்த வார்த்தை எதுவுமே அவருடைய இருதயத்தை அவருடைய சிந்தனையை பாதிக்கிறதுக்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் நோவா தேவனோடே சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனுஷங்க பேசுகிற எந்த வார்த்தையும் நம்முடைய இருதயத்தை ஹர்ட் பண்ணவே முடியாது நம்முடைய சிந்தையை டைவர்ட் பண்ணவே முடியாது நம்ம ஆண்டவரை மாத்திரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்று முடியும் முத அடுத்து நோவாவுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கும் பொழுது அவருக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது அவங்களுக்கு மூணு பிள்ளைங்களையும் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது வயது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐநூறு வயசாயிருச்சு அப்போ திருமணமாகி அவங்க இத்தனை ஆண்டுகளும் எத்தனையோ ஆண்டுகள் அவங்க காத்திருந்துருக்குறாங்க ஐநூறு வயசான தான் மூன்று பிள்ளைங்களையும் ஆண்டவர் அவங்களோட வாழ்க்கையில கொடுத்துருக்குறாங்க யோசித்து பாருங்க நீடிய பொறுமையோடு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அவர் காத்திருக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இன்னும் அவருடைய வாழ்க்கையில எதை வச்சு நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் சொல்கிறாங்க எல்லா மிருக ஜீவன்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அவர் படைத்த எல்லா விலங்கு எல்லா காரியங்களையும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஜோடி ஜோடியாய் ஆண்டவர் பேழைக்குள்ள கொண்டு போய் விட சொல்லும்படி நோவாவுக்கு கட்டளை கொடுக்குறாரு அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் அவர் பேலைக்குள்ள கொண்டு போறதுக்கு நிறைய நேரங்கள் அவர் செலவிட வேண்டியிருக்கும் நிறைய நாட்கள் அவர் செலவிட வேண்டியிருந்திருக்கும் ஒருவேளை ரொம்ப ஃபாஸ்டா ஓடுற மிருகங்கள் மானா இருக்கட்டும் வேகமாக ஓடி பேலைக்குள்ள ஜோடியா உள்ள பெயர்ந்துருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் நத்தையை யோசித்து பாருங்களேன் ஆமையை யோசித்து பாருங்களேன் அது எவ்வளோ மெதுவாக மெதுவாக நகர்ந்து நகர்ந்து தான் என்ன செஞ்சுருக்கோம் பேலைக்குள்ள நுழைஞ்சிருக்கோம் அப்போ அதை அவர் கொண்டு போய் பேலைக்குள்ள சேர்க்கிறதுக்கு எத்தனையோ மணி நேரங்கள் எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அவ்வளோ நேரமும் அந்த காரியத்தை உள்ள கொண்டு போகிறதற்கு பொறுமையுள்ளவராய் நோவா காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒருவேளை பொறுமை மட்டுமல்ல நீடிய பொறுமை இடத்துல காணப்பட்டுச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆவின் கனியில் ஒரு கனி நீடிய பொறுமை நீடிய பொறுமை நமக்கு மிகவும் அவசியம் ஒருவேளை கிறிஸ்தவர்களாக நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் வழி நடத்துவதற்கு உங்களுடைய கணவரிடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது உடனே உத்தரவு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோபப்படுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க நோவாவுடைய வாழ்க்கையில் அவங்க நீ நீடிய பொறுமை உள்ளவங்களா இருந்தாங்க ஒருவேளை எல்லா விதத்திலயோ நோவாவுடைய மனைவியும் நோவாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனாலதான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியோடு ஒத்து போனீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி எந்த திட்டமா இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றுறது லேசான காரியமா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா நீடிய பொறுமையுள்ளவங்களா இருங்க நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ தூரம் அவரை சிலுவையில் அரைவதற்கு கொண்டு போகும் பொழுது அடிக்கப்படுகிற ஆட்டை போல வாய்த்திறவாமல் இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அவ்வளோ தூரம் பொறுமை உள்ள ஆண்டவராய் நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நீடிய பொறுமுள்ளவராய் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு குணாதிசையும் நீடிய பொறுமை அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒரு குணாதிசையும் நீடிய பொறுமை நம்ம அவசரப்பட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த ஆசிர்வாதத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நமக்கு நீடிய பொறுமை தேவை எந்த காரியத்தை ஆபிரகம் தனக்கு வாக்கு கொடுத்திருந்த அந்த ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பிராமிஸ் பண்ணது உண்மைதான் அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் ஆனால் நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்க எடுத்துடாதீங்க நீங்க பொறுமையோடு அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு உங்களுடைய அவர் மனம் திரும்புவதற்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கும்படி தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிற முதல் நல் என்ன அப்படின்னு சொன்னா நீடிய பொறுமை நோவாவுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த நீடிய பொறுமை உங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும்படி தேவன் எதிர்பார்க்கிறார் ரெண்டாவது இந்த நோவாவுடைய வாழ்க்கையில நோவாவிடத்துலேருந்து ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற சக்தியை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட தூர பார்வை நோவாவுக்கு இருந்தது அவர் யோசிச்சிருந்திருக்கலாம் சார் எனக்கு ஆண்டவர் மூணு குமாரர்களை கொடுத்துட்டாரு மூன்று குமாரர்களும் எனக்கு இந்த பேலையை செய்கிறதுக்கு உதவியா இருந்தாங்க அவங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வச்சுட்டேன் மூன்று மருமக்கமார்களா ஆண்டோர் எனக்கு கொடுத்துருக்குறாரு இது போதும் என் வாழ்க்கை இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படி நினச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா நோவா வந்து இப்படி ஒரு பெரிய பேலையை அவர் செஞ்சிருக்கவே மாட்டார் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஆண்டவர் அவர் மேலே வைத்திருந்த அந்த தரிசனத்தை அவர் புரிஞ்சிருந்ததுனால தான் ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த ஒர்க்கை வந்து அவரால் சின்சியராக செய்ய முடிஞ்சிச்சு ஒரு லாங் விஷன் நோவாவுக்கு இருந்தது அதே போல் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீண்ட தூர பார்வை அவசியம் ஒரு வேளை உங்களுடைய பிள்ளைங்க அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள பார்க்குற பார்வை இப்போ என் மகன் சொன்னடி கேட்க மாட்டேங்கிறான் இப்போ என் மகன் குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த காரியம் இந்த காரியங்கள் மாறும் இந்த சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு தீர்மானம் எடுங்க நீண்ட தூர பார்வையோடு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்று நோக்குங்க நீண்ட தூர பார்வையோடு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் உற்று நோக்குங்க ஒருவேளை இப்போ உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கிறத போல உங்களுக்கு தோணலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பிஸ்னஸ் அவர் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே உங்க கம்பெனியில பலவிதமான மக்களுக்கு நீங்க வேலை கொடுக்கிறவங்களா உங்களை ஆண்டவர் உற்று நோக்குவார் அதனால ஒரு லாங் விஷனோட உங்களுடைய காரியங்களை நீங்க உற்று நோக்குங்க தேவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வது அவருக்கு லேசான காரியம் அந்த காரியத்தை அந்த நோவாவுடைய கரத்துல ஆண்டவர் செய்ய பொழுது அவர் நீண்ட தூர பார்வையோடு அந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததை நம்ம பார்க்குறோம் நான் வந்து ஃபோர் வீலர் லைசன்ஸ் எடுத்து எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் நான் டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தேன் அப்போ அந்த டிரைவிங் ஸ்கூல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சார் வந்து எப்பயுமே ஸ்டேரிங்கை பிடிச்ச உடனே அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா தூரமா உங்கள் பார்வையை பாருங்க தூரமா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒருவேளை தூரமா என்னுடைய பார்வையை நான் செலுத்தலை அப்படின்னு சொன்னா பக்கத்தில் வர்ற ஒரு சைக்கிள்லேயோ அல்லது பக்கத்தில் வருகிற ஒரு எதுக்க வருகிற வாகனத்துலேயோ நான் வந்து மோதி விடுறதுக்கு மோதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் என் ஸ்டேரிங்கை நான் கண்ட்ரோல் பண்ணி என் விஷனை நான் தூரமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே பக்கத்தில் வருகிற வாகனங்கள் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் விபத்துகள் நேரிடுவதை நிச்சயமாகவே தவிர்க்க முடியும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நீண்ட தூர பார்வையோடு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் உற்று பாருங்க இப்போ இருக்கிற நிலைமையில வச்சு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேல் எனக்கு எதிர்காலமே இல்லை இத்தோட என் லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க நிச்சயமாகவே என் பிள்ளையோட வாழ்க்கையை ஆண்டர் ஆஸ்ரதிப்பார் என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லதாக நல்லபடி அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாச கண்ணோட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் காண கொடுக்க முடியும் கழுகு தூரத்தில் பறந்தாலும் அது தன்னுடைய கண்களினால் கீழே இருக்கிற ஆகாரத்தை அது உற்று நோக்கி அதை எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அதனுடைய பார்வை ஷார்ப்பாக இருக்கும் அதே போல லாங் விஷனோட உங்களுடைய தரிசனத்தை பாருங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும் ஐயோ என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வருமானம் தானே இந்த வருமானத்தை வச்சு என் பிள்ளையோட திருமண காரியத்தை நான் எப்படி முடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா என்னால முடியாதது ஒண்ணுமே மகளே என்னால எல்லாம் முடியும் நீ என்னை விசுவாசிச்சு பாரு என் மேல உன் நம்பிக்கையை நீ வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நீங்க நீண்ட தூர பார்வையோடு உங்களுடைய காரியங்களை நீங்க உற்று நோக்குங்க அப்படி நீங்க உற்று நோக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த காரியத்துல தேவன் உங்களுடைய நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வதற்கு அவர் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில அவர் பேலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்த நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு ஒருவேளை பேலைக்குள்ளே அடைபடுவதற்கு முன்பாக நோவா மனிதரோடு பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் பேலைக்குள்ளே அவர் அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மிருகங்களோடு பறவைகளோடு அவர் பேசி கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அப்பேற்பட்ட நாட்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார் நோவா குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது இன்னைக்கியும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாலு சுவருக்குள்ளே ஒரு வாழ்க்கையை போல இருக்குதே நான் யாரோடையும் யாரோடையும் நினைச்ச இடத்துக்கு போக முடியலையே இந்த கொரோனாங்கிற வியாதி என்ன அடக்கி வைத்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலைகளை தேவன் மாற்ற முடியும் நோவாவை பேழையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் பொழுது நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் இப்படியாகவே ஆசிர்வதிக்கணுங்கிறதா அவர் உங்க மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் நீங்க இப்படியே நாலு சுவருக்குள்ள அடங்கியே உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதீங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவார் அநேக ஆயிரங்களுக்கோ லட்சங்களுக்கோ ஆசிர்வாதமான பாத்திரங்களாக உங்களை பயன்படுத்துவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துவக்கமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படி செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீரும் மாறி கழிப்பாய் மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க உங்கள் சூழ்நிலைகளின் வழியாக உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனை நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க அவர் உங்களை அழைத்து செல்கிறாருங்கிறத மட்டும் உங்கள் மனசில் முழு நிச்சயமாய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களை அக்கறையில் சேர்க்கறதுக்கு அவர் வல்லம் இழுவராயிருக்கிறாரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ரெண்டு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா நீடிய பொறுமை இன்னொன்னு நீண்ட தூர பார்வை நீடிய பொறுமையோ நீண்ட தூர பார்வையோ உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை நீடூழி வாழ்கிற வாழ்க்கையா அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையா அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனை நம்ம ஆராதித்து இந்த வேலையை நாம் முடிப்போம் கண்களை மூடி அவரை நோக்கி நீங்க பாருங்க எங்களை நேசிக்கிற நல்ல தொகப்பனே நிற்கொடுத்த தருமையான இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் விரக்தியோடு மன சஞ்சலத்தோடு கலக்கத்தோடு என் வாழ்க்கையில் என்ன எதிர்காலம் இருக்குது என்று சொல்லி வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அண்ட் ஒரு நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீங்கள் கட்டளையிட போகிறீங்க அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசிர்வாதமான வாழ்க்கையா மாற போற தயவு நன்றி செலுத்துறோம் அவங்க என்ன வேதனையோடு இந்த வசனத்தை கேட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா வேதனையும் மாறட்டுமப்பா அவங்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படட்டுமையா அவங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் கத்த நீர் பதில் கொடுப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தற்கிருபையாய் மனம் இறங்குங்க அண்ட நீடிய பொறுமையோடு நீர் தருகிற ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சேங்க அவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீண்ட தூர பார்வையோடு அவங்க உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்க உதவி உதவிச்சேங்க அவங்களுடைய குடும்பங்களையும் அவங்களோட பிஸ்னஸையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் உற்று நோக்குகிற அந்த நீண்ட தூர பார்வையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தனி தருவீனான்னு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இவர்களை கத்த நீர் பழகி பண்ணுவீராங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்க எதிர்பார்க்கிற எல்லா அற்புதங்களும் ஏசுவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க துதி கண மயிம் உமக்கே எடுக்கிறோம் ஏசு முனைஞ்சபம் கேளு நல்ல பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகளை இந்த செய்தியை கேட்டீர்கள் இப்படிப்பட்ட செய்திகள் வாரத்தில் ஐந்து நாட்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாக கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிகளும் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு எட்டு மணியிலும் செவ்வாய்க்கிழமை ஏழரை மணியிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஏழரை மணியிலும் சனிக்கிழமை தோறும் இரவு பத்தரை மணி அளவிலும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது நேகிரதை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஆண்டைய அன்பை அறிந்து அவருடைய கண்ணீரைத் துடைக்கும்படி ஒப்பு கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வருவதற்கு நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டு உங்களோடு கூட பேசுவார் ஆனால் இந்த நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய காணிக்கையினாலே நீங்கள் தாங்கும்படி அன்பாய் வேண்டுகிறாய் இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்